அன்பான நேர்களே, வெல்கம் டு நாதன் கிச்சன். இன்னைக்கு என்னோட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்னவங்களுக்கு மிகவும் விருப்பமான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். வாங்க, இப்போ அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி 3 உருளைக்கிழங்க அவிச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ரவா, 1 டேபிள்ஸ்பூன் கோன்ஃப்ளார், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பிலை. உருளைக்கிழங்க இந்த மாதிரி கையால் நல்லா மசிச்சு எடுக்கிறேன் பாருங்க. தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது, ட்ரையாகவே இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பி ஆகணும். இந்த மாதிரி மசித்தா பிறகு அரிசி மாவு சேர்க்குறேன். சோளம் மாவு, ரவா, மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்னொரு நல்லா மசிச்சு எடுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க. அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கிறேங்க, அப்போ இங்கே ஒட்டாமல் நல்லா வரும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன போலா எடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இதை இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டி விடுவோம். இந்த மாதிரி ஷேப்பில் அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நான் எல்லாத்தையுமே செய்து எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இருக்கணும். ஆகணும் அடுப்பை வந்து கூட்டி வச்சிருக்காதீங்க, மிதமான தீயில வச்சிருங்க. ஆனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இருக்கணும். அப்படி என்ன சூடாகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. அதுக்குன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக கூட்டி வச்சிடாதீங்க, கரைஞ்சி போயிடும். பபிள்ஸ் வர மாதிரி எண்ணெய் இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து சரியாக வரும். இப்போ நான் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இப்போ பாருங்க, இது வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் அதை வந்து எடுத்துடுறேன். இதே மாதிரி மீதோருக்கும் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம்.
என்னோட பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். இந்த மாதிரி சோஸோட தொட்டு மிகவும் சுவையாக இருக்குது, நல்லொரு கிறிஸ்பியாக இருக்குது. சின்னவங்க இதை கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நாதன் கிச்சனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நாதன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் கிளிக் த லைக் பட்டன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.